இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சாலை போக்குவரத்து சம்மன்களுக்கு கட்டண கழிவை வழங்குவதை விட டோல் பெட்ரோல் கட்டணத்தில் தள்ளுபடி வழங்குவீர். சாலை போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான சம்மன்களுக்கு கட்டண கழிவை அரசாங்கம் வழங்குவதை விட டோல் கட்டணம், பெட்ரோல் அல்லது வாகனங்களுக்கான காப்புறுதி கட்டணம் போன்றவற்றில் தள்ளுபடி வழங்கப்பட்டால் அவை வாகன மோட்டிகளுக்கு பெரும் பயனாக இருக்கும் என்று சாலை போக்குவரத்து ஆலோசகர் பரிந்துரை செய்துள்ளார். 6 முதல் 12 மாதங்கள் வரை சாலை போக்குவரத்து தொடர்புடைய குற்றங்களை புரியாத வாகன மோட்டிகளுக்கு மேற்கூறப்பட்ட சலுகைகளை வழங்குவது பெரும் பயனாக இருக்கும் என்று ஸ்பாட் எனப்படும் தரை போக்குவரத்து ஆணையத்தின் முன்னாள் கொள்கை திட்டமிடல் தலைவரான ஒன் அகில் ஒன் ஹசான் பரிந்துரை செய்துள்ளார். இதன் மூலம் வாகன மோட்டிகள் சாலை விதிமுறைகளை அனுசரித்து நடப்பது, மிகுந்த கவனத்துடன் வாகனத்தை செலுத்துதல், வேகத்தை குறைத்தல் போன்ற ஓர் ஒழுங்கு முறையை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியும் என்று அவர் பரிந்துரை செய்தார். சாலை போக்குவரத்து குற்றங்களை புரிந்தவர்களுக்கு அதற்கான சம்மன் தொகையை முழுமையாக செலுத்தினால் மட்டுமே அதில் உள்ள சிரமங்களை அவர்களால் உணர முடியும். அதை விடுத்து போக்குவரத்து குற்றங்களை புரிந்தவர்களுக்கு சம்மன்களுக்கான கட்டண கழிவு சலுகையை வழங்கினால் அவர்கள் அந்த குற்றங்களை மறுபடியும் புரிவதற்கு ஊக்கப்படுத்துவதை போல் ஆகிவிடும் என்று ஒன் அகில் ஒன் ஹசான் நினைவுறுத்தியுள்ளார். நாட்டில் அந்நிய தொழிலாளர் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மனிதவள அமைச்சு உள்துறை அமைச்சுடன் கலந்து ஆலோசிக்கும் என்று புதிய அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். அந்நிய தொழிலாளர்கள் விவகாரத்தில் மனிதவள அமைச்சும் உள்துறை அமைச்சும் சம்பந்தப்பட்டுள்ளன. 2 அமைச்சுக்கள் இவ்விவகாரத்தை கையாளும் பட்சத்தில் அதன் அதிகார பகிர்வு தொடர்பில் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசித்யோன் இஸ்மாயிலுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்கள் தொடர்புடைய விவகாரங்களை ஒரே அமைச்சின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவதும் இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட் 19 புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருப்பதை தொடர்ந்து தற்போதைய தடுப்பூசிகள் முறைகள் உட்பட பல விவகாரங்களில் சுகாதார அமைச்சு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் மலேசியாவில் புதிய சம்பவங்களின் அதிகரிப்பால் சுகாதார அமைச்சுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், தீவிர சிகிச்சை பிரிவுகளில் நடப்பு வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் சுகாதார அமைச்சு உடனடி கவனம் செலுத்தியாக வேண்டும் என்று கைரி ஜமாலுடீன் வலியுறுத்தியுள்ளார். மலாய்க்காரர்கள் அல்லாதவர் பிரதமராக வர முடியும் என்ற சர்ச்சையில் மலாய்க்காரர்களின் நலனையும் உரிமையையும் காப்பது போல இவ்விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் கையில் எடுத்துள்ளனர் என்று அமானா கட்சி தலைவர் டத்துஸ்ரீ மொஹமத் சபு குற்றஞ்சாட்டினார். பிரதமர் பதவி தொடர்புடைய விவகாரம் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக உள்ளது. எனவே இந்த விவகாரத்தை சர்ச்சை செய்யவோ அல்லது அது குறித்து விவாதிக்கவோ அவசியமில்லை என்று மொஹமத் சபு குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களுக்கு நிறைய பிள்ளைகள் உள்ளனர். நாட்டில் பெரும்பான்மையினராக உள்ளனர். நிலைமை இவ்வாறு இருக்க பிரதமர் பதவி மற்ற இனத்தவர்களுக்கு சென்றுவிடும் என்று கவலைப்படுவது ஏன் என்று மொஹமத் சபு கேள்வி எழுப்பியுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தையும் தம்மையும் சமூக வலைதளங்களில் இடித்துரைக்கும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அரசாங்கம் சந்தடியின்றி அகற்றி வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபஜில் மறுத்துள்ளார். ஆனால் அரசாங்கத்தை விமர்சிப்பதாக கூறிக்கொண்டு சமூக வலைதளங்களில் சட்டவிரோதமாக பொருட்களின் விற்பனையை ஊக்குவிப்பது, ஆன்லைன் மோசடிகள் போன்ற 70 விழுக்காடு உள்ளடக்கங்கள்தான் அகற்றப்பட்டுள்ளதாக ஃபாமி ஃபஜில் விளக்கினார். தீங்கு விளைவிக்கும் தன்மையிலான 25,642 உள்ளடக்கங்கள் இவ்வாண்டில் அகற்றப்பட்டுள்ளன. இவற்றில் 18,140 உள்ளடக்கங்கள் மோசடி சட்டவிரோத விற்பனை தொடர்புடையவையாகும். 4,008 உள்ளடக்கம் பொய் செய்திகளாகும். 2,858 உள்ளடக்கம் அருவறுக்கத்தக்கவையாகும். 599 உள்ளடக்கம்
ஆபாசமாகும். 37 உள்ளடக்கம் அச்சுறுத்தல் தன்மையிலானதாகும் என்று ஃபமி ஃபட்ஸில் புள்ளி விவரங்களை வெளியிட்டார். இல்லம் இனிக்க உள்ளம் மணக்க மீனாஸ் சேமியா, மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணிகள். மீனாஸ் சாம்பிராணிகளை விற்க அல்லது விநியோகம் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் மீனாஸின் கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். மீனாஸ் தயாரிப்புகள் இப்போது எல்லா கேஷ் அண்ட் கேரிகளிலும் எங்கும் எப்போதும். சரவா மாநில அரசாங்கம் சொந்த விமான சேவையை இயக்குவதற்கு மிகுந்த ஆர்வமாக உள்ளது. வான் போக்குவரத்து துறையில் ஈடுபடுவதற்கு முன்னதாக துபாயை தளமாக கொண்ட முன்னணி விமான நிறுவனமான எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் செயல்பாட்டை பின்பற்றி ஒரு விமான நிறுவனத்தை உருவாக்க அது விருப்பம் கொண்டுள்ளதாக சரவா முதலமைச்சர் அபங் ஜோஹரி ஒப்பெங் தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவொரு இயற்கை வளமின்றி வெறும் பாலைவனத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டுள்ள ஒரு நாடு துபாய் ஆகும். இன்று உலக நாடுகளையே வியக்க வைக்கிறது. அந்த அளவிற்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் மூலம் மத்திய கிழக்கை இணைக்கும் ஒரு மையமாக துபாய் விளங்குகிறது என்று சரவா முதல்வர் அபங் ஜோஹரி ஒப்பெங் பெருமிதம் தெரிவித்தார். மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்டீவன் சிமிற்கு இன்று சனிக்கிழமை பினாங்கு புக்கெட் மர்த்தாஜாம் மருத்துவமனையில் மகத்தான வரவேற்பு நல்கப்பட்டது. புக்கெட் மர்த்தாஜாம் எம்பி என்ற முறையில் அந்த மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துவது, பழுது பார்க்கும் பணிகளுக்காக ஸ்டீவன் சிம் இதுவரையில் 2 லட்சம் வெள்ளிக்கு மேல் செலவு செய்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தமது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த மருத்துவமனையின் நலன் மீது எப்போதுமே தனி கவனம் செலுத்தி வரும் ஸ்டீவன் சிம் மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக அந்த பழங்கால மருத்துவமனைக்கு வருகை தந்தார். மருத்துவமனையில் அனைத்து பிரிவுகளிலும் பணியாற்றும் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஸ்டீவன் சிமிற்கு பூக்கொத்து வழங்கி ஒரே சேர பாடல் பாடி அவரை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். பின்னர் அந்த மருத்துவமனைகளில் வார்டுகளுக்கு சென்று நோயாளிகள் சிலரை ஸ்டீவன் சிம் நலம் விசாரித்ததுடன் அவர்களுடன் அலாவினார். கிள்ளான் நகரின் பிரம்மாண்ட மொத்த விற்பனை மையமான GM கிளாங் ஹோல்சேல் சிட்டியில் எண்ணிலடங்கா பொருட்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இப்போது விற்பனையில். அனைத்து பொருட்களும் மொத்த விலையில் அள்ளி செல்லுங்கள். இப்போது ஆன்லைன் வணிகம் வழி வர்த்தகத்தில் ஜொலிக்க தொழில் முனைவோருக்கான ஒரு அரிய வாய்ப்பினையும் உருவாக்கி தருகிறது GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி. பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி, ஒரே கூரையின் கீழ் உங்களுக்கான அனைத்தும். அள்ளி செல்லுங்கள், அத்தனையிலும் மகிழ்ந்திடுங்கள். சபா பினாம்பாங்கில் பேரங்காடி மையத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் மாது ஒருவர் காருக்குள் இறந்து கிடந்தது இன்று காலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. காரின் இயந்திரம் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் அந்த பெண் தலை கவிழ்ந்தவாறு கிடப்பதைக் கண்டு சந்தேகித்த பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக பினாம்பாங் போலீஸ் நிலைய தலைவர் சாமி நியூட்டன் தெரிவித்தார். புரோடுவா பேசா காரில் 39 வயது மாது சுயநினைவு இழந்த நிலையில் கிடந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்தது. அப்பெண்ணை பரிசோதித்த மருத்துவ அதிகாரிகள் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தியதாக சாமி நியூட்டன் குறிப்பிட்டார். இதில் குற்றத்தன்மை இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை என்று அவர் விளக்கினார். பேரா உலுகிந்தா பொது காலாட்படை முகாமை நோக்கி செல்லும் தொங்காங் பூர்வக்குடி கிராம சாலையில் புலி ஒன்றின் நடமாட்டம் இருப்பதை வனவிலங்கு தேசிய பூங்காவான பர்ஹிலிதான் உறுதிப்படுத்தியது. அந்த புலியை பிடிப்பதற்கு சம்பந்தப்பட்ட பகுதியில் பெரிய பொறி கூண்டுகள் வைக்கப்படுவது உட்பட புலியின் நடமாட்டத்தை பர்ஹிலிதான் ரேஞ்சர்கள் அணுக்கமாக கண்காணித்து வருகின்றனர் என்று அதன் பேரா மாநில இயக்குநர் யூசுப் ஷாரீப் தெரிவித்தார். அந்த கொடிய விலங்கினம் இறை தேடுவதற்காக அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து வழி தவறி கம்போங் தொங்காங் பகுதிக்கு வந்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த புலியை முடிந்த வரையில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விரட்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று யூசுப் ஷரீப் குறிப்பிட்டார். அமைச்சரவை சீரமைப்பில் தற்காப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட காலித் நோர்டின் மரியாதை நிமித்தமாக இன்று சனிக்கிழமை மேன்மை தாங்கிய ஜோஹர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டரை சந்தித்தார். முன்னாள் உயர்கல்வி அமைச்சரான 65 வயது காலித் நோர்டின் இதற்கு முன்பு பரிசான் நேஷனல் ஆட்சியில் 2013 முதல்
2018 வரையில் ஜோஹோர் மாநிலத்தின் 15வது மந்திரி பசாராக பதவி வகித்தவர் ஆவார். கடந்த ஓராண்டு காலமாக உயர்கல்வி அமைச்சராக பொறுப்பில் அமர்ந்திருந்த காலித் நோர்டின் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை சீரமைப்பில் தற்காப்பு அமைச்சராக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். கோத்தத்திங்கி எம்பியான காலித் நோர்டினை சுல்தான் சந்தித்தது இன்று ஜோஹோர் அரசு முகநூலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் விலை குறைந்த மதிப்பிலான பொருட்களுக்கு வரும் 2024 ஜனவரி முதல் தேதியிலிருந்து 10% விற்பனை வரி விதிக்கப்படும் என்று மலேசிய சுங்கத்துறை இன்று அறிவித்துள்ளது. 500 வெள்ளிக்கும் குறைவான விலையை கொண்ட பொருட்களுக்கு இந்த விற்பனை வரி விதிக்கப்படும். 2022 பட்ஜெட்டில் இந்த வரி விதிப்பு இவ்வாண்டு ஏப்ரல் முதல் தேதி அமல்படுத்தப்படவிருந்தது. எனினும் இதனை மலேசிய சுங்கத்துறை ஒத்திவைத்தது. பீசா எனப்படும் அனைத்துலக மாணவர் செயல்திறன் மதிப்பீட்டில் 2022 மலேசியாவில் 3 கல்வி அறிவு நடவடிக்கைகளிலும் சரிவை காட்டுகிறது. பீசா 2022 மலேசியாவின் செயல்திறன் மதிப்பிடப்பட்ட 3 கல்வி அறிவு அளவீடுகளிலும் சரிவை காட்டியுள்ளது. மலேசியா 404 பீசா மதிப்பெண்ணுடன் 55வது இடத்தில் உள்ளது. இதில் மொத்தம் 81 நாடுகள் பங்கேற்றன. மலேசியாவில் வருடாவருடம் நடக்கும் கல்வி சீரழிவுக்கு யாராவது பொறுப்பேற்பார்களா? OECD மற்றும் OECD அல்லாத நாடுகளில் உள்ள 15 வயதிற்குட்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் நிர்வகிக்கப்படும் பீசா அந்தந்த நாடுகளில் உள்ள முக்கிய பயிற்றுவிப்பு மொழியில் மாணவர்களுக்கு கேள்விகளை வழங்குகிறது. எனவே பீசாவில் 3 களங்கள் மதிப்பிடப்படுகின்றன. வாசிப்பு கல்வியறிவு, கணிதம் மற்றும் அறிவியல் கல்வியறிவு. துரதிருஷ்டவசமாக மலேசியாவின் மதிப்பெண்கள் 3 களங்களிலும் குறைந்துள்ளன. 2018 415 புள்ளிகளை பெற்றிருந்த மலேசியா 388 மதிப்பெண்களை பெற்றுள்ளது. கணிதத்தில் நமது 15 வயது சிறுவர்கள் 440 புள்ளிகளுடன் ஒப்பிடும்போது 409 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அதே சமயம் அறிவியலிலும் 22 குறைந்துள்ளது. 438 புள்ளிகளில் இருந்து 416 குறைந்துள்ளது. மலேசிய மாணவர்களில் 50 விழுக்காட்டிற்கும் குறைவானவர்கள் வாசிப்பு களத்திற்கான குறைந்தபட்ச நிலையான 2வது நிலையை மட்டுமே அடைந்துள்ளனர் என்று பீசாவின் 2022 மாணவர் செயல்திறன் மதிப்பீடு காட்டுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.